ஹை டிசீஸ் யாரோ மீம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய மார்க்கெட்டிங்ஸ் பண்ணி நம்மகிட்டேருந்து காசு வாங்குறதுக்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் போஸ்ட்டு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கப்போ இல்லை, ரெண்டு மூணு பேர் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்ன விஷயம் தான் இது. டெலகிராமில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதாவது இந்தந்த குவிஸ் இந்தந்த டைமில் நடக்கும், ஸோ எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அப்படி எதுவும் ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய நம்பருக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா 100 ரூபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஜி இந்த 100 ரூபீஸ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இது நம்ம பெய்டு வாட்ஸ்அப் குரூப் ஜி, இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக குயிஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். இப்போ ஐபிஎஸ்சி எஸ்ஓஆர்எம்கி இல்லை பிஓஆர்எம்கி அப்படின்னா அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபீஸ், ஒரு குரூப்பில் வந்து கரெக்டாக 256 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ 256 × 100 போட்டுக்கோங்க. இதே மாதிரி அவர் ஒரு ஆள் கிடையாது, ஒரு 4-5 குரூப் எப்படி வச்சிருப்பார். இதுக்கு அவர் தனியாக மாடரேட்டர்னு சொல்லி ஒரு 5-6 பேரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, நம்மளை படிக்கிறவங்களே நல்லா கேன்வாஸ் பண்ணி, ஒரு குரூப்பில் நான் நல்லா பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வரும்ல. இதே நிறைய பேர் டெலகிராமில் நிறைய பேர் குயிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட நான் பர்சனலாகவே போய் சொல்லியிருக்கேன், இப்போலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஜி, தேவையில்லாத உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் சொல்லி ஃபர்ஸ்ட் யாருமே இதுவரை நிறைய பேர் கேட்டதில்லை. ஒரு செட் ஆஃப் 2-3 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க டைம் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதே விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த வாட்ஸ்அப்லையும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு 100 ரூபீஸ் அப்படின்னா, ஒரு 100 மெம்பர்ஸ் சேர்ந்தாலே பாருங்களேன், அது ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். வேறு எதுவுமே பண்ண வேணா, வீட்டில் உட்காந்து வேறு சைட்டில் வரக்கூடிய கொஸ்டினை காப்பி பண்ணி அதை குயிஸ் மாதிரி அப்படியே கண்டக்ட் பண்ணும். கண்டக்ட் பண்ணிங்கனாலே இது ஒரு அமௌண்ட்டு. இப்படி நிறைய பேர் நம்மகிட்ட அமௌண்ட்டை வாங்குறதுக்காக ரெடியாகவே இருக்கிறாங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம காசு கொடுத்தாதான் நம்ம பாஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு விடணும். ஏன் அப்படின்னா, சில சிட்டிஸில் மட்டும்தான் நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் இருக்குது, அங்கே படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் ஆகிறாங்களா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தரும் பாஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ரியல் எஃபெக்ட் மட்டும்தான். இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, வேலைக்கு போகணும்னு நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நம்மளுடைய 1 வருஷம் படிச்சுட்டேன், 2 வருஷம் படிச்சிட்டேன், பட் இந்த ஒரு இதில் நான் ஜாயின் பண்ணால் மேபி கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 100 ரூபா தானே, 200 ரூபா தானே, 500 ரூபா தானே, 1000 ரூபா தானேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை விட்டுக்கிட்டே இருக்கும். பட் நமக்கு அது 100 ரூபாயாக இருக்கலாம், ஆனால் அதை வாங்குறவங்களுக்கு அது 100 மெம்பர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணும்போது அவங்களுடைய வேல்யூ பாருங்கள், எவ்வளவு நம்மளை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 பைசா கூட செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ரிக்வெஸ்ட். வேறு எதுவுமே இல்லை. சாதாரணமாக ஒரு பேங்கிங் அப்படின்னு படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லேர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஒரு 30 மாடியூல் கிட்ட இருக்குது, 5 கொஸ்டின் ஆன்சர் மாடியூல் இருக்குது. இன்சூரன்ஸும் அதே மாதிரி 5 மாடியூல் இருக்குது. இந்த 5 மாடியூலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் உட்காந்து படிக்கணும். ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் நல்ல செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் அந்த 30 மாடியூலில் கவர் பண்ணிங்கனாலே பேங்கிங் ஃபுல்லாக கவர் ஆகும், அதுக்கு மேலே வேறு எதுவுமே இருக்காது பேங்கிங்கில். அதே மாதிரி அதிலே PDF நிறைய போட்டிருப்பாங்க. டெலகிராமில் பார்த்திங்க அப்படின்னா அதோட PDF நிறைய அவைலபிள். ஸோ அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே பேங்கிங் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும், அதே மாதிரி இன்சூரன்ஸும் கவர் ஆயிரும். இது போக நீங்கள் ரெகுலராக குயிஸ் அட்டன் பண்ணணும், ஏதாவது CA குயிஸ்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 வெப்சைட் எடுத்துக்கோங்க, அடா, கிரேடப், இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மார்க்கு அஃபர்ஸ் க்ளவுட், அஃபர்ஸ் க்ளவுடில் வீக்லி மந்த்லி அந்த குஸ்லாம் இருக்கும், ப்ராக்டிஸ் மார்க்லையும் சரி. ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக அவைலபிள், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 100 ரூபா தானே இதையும் வாங்கி போடலாம், ஜஸ்ட் 200 ரூபா தானே இதையும் வாங்கி போடலாம், எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டு நம்மகிட்ட நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும், எதை படிக்கனே தெரியாது. ஜஸ்ட் ஒரு PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட்டுக்கு இப்போ எத்தனை பேர் படித்து முடிச்சிருக்கோம், ஒரே ஒரு PDF தான், அஃபர்ஸ் க்ளவுடில் போட்டுருக்க ஒரு PDF படித்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய குயிஸ் அட்டன் பண்ணாலே பட்ஜெட் நல்லா கவர் ஆயிரும். பட் நீங்கள் நம்ம யாருமே பண்ணுறதில்ல. இதே மாதிரி தான் எல்லாமே, கான்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துமே, அடா இருக்கட்டும், அஃபர்ஸ் க்ளவுடு, ஆலிவ் போர்டு, இதிலெல்லாம் ரெகுலராக டெய்லி குயிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த டெய்லி குயிஸ் அட்டன் பண்ணாலே நம்ம நிறைய விஷயத்தை கவர் பண்ணலாம். பட் நம்ம அப்படி பண்ணுறதில்ல, நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்க முடியும், படிக்கிறதே இல்லை. நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கான ரீசனும் இது தான், அவன் அதை வாங்கிட்டான், இதை இவன் வாங்கிட்டான், இதை அவன் வாங்கிட்டான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் இன்ஸ்டியூட்டில் படிக்கான், இவன் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு 4 வெப்சைட் நமக்குன்னு ஒரு நல்ல வெப்சைட் இருக்கும். சில பேர் பிகினர்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சில வெப்சைட்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க, சத்தியமாக ரெஃபர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். மேஜராக அடா, கிரேடப்பு, ஆலிவ் போர்டு, அஃபர்ஸ் க்ளவுடு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, ரொம்ப நாளாக இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்க கண்டென்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். தயவு செஞ்சு 1 ரூபா நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் அது வந்து நம்ம அம்மா அப்பாவோட ரொம்ப கஷ்டப்பட்டு யார்கிட்டையோ அசிங்கப்பட்டு ரொம்ப என்ன சொல்ல அவங்க வேர்வை செஞ்சு உழைச்ச 1 ரூபாயை நம்ம அசால்ட்டாக யாரோ நம்மளை ஏமாத்துறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்.
இது படித்தா தான் பாஸ் ஆகணும் இல்லை, இது நான் நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க, இன்ஸ்டியூட்டே போகாமல் எஸ்பிஐ பிஓ அடித்தவங்கலாம் இருக்காங்க. பட் மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே, அவனை பார்த்தா இவனை பார்த்தேன்னு பார்க்காம நமக்கு என்ன வரும், நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஆசிலேஷன் ஆகாதீங்க, இங்கே போகலாமா அங்கே போகலாமா இது முடிக்கலாமா அது முடிக்கலாமான்னு. மார்க்கெட்டிங்காக ரிவ்யூ அப்படி தான் கொடுப்பாங்க, அவன் இப்படி கொடுப்பான் இவங்க இப்படி கொடுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பான். பட் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ராவாக எதுக்கும் செலவு பண்ணாதீங்க, ஏன்னா பேங்க்கில் போய் உட்காந்து நாலு பேர் நம்ம மூஞ்சில் காரி துப்பி அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த சேலரி வரும்ல, அது நமக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அதாவது இந்த ஒவ்வொரு ரூபாயும் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பாவும் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிங்க, ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படியாவது இந்த வருஷம் வேலைக்கு போகிறதுக்கான வழியை பார்ப்போம். தேங்க்யூ.